தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கன் தலைமையில் திருச்சி சிந்தாமணி அண்ணா சாலை எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக சோற்றில் முழு பூசணிக்காயை மறைத்தும் அரை நிர்வாண காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் விவசாய விளை பொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலையை கொடுக்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. 1 கிலோ நெல்லுக்கு 54 ரூபாயும் 1 டன் கரும்புக்கு 8100 ரூபாயும் வழங்கப்பட வேண்டும். விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். நேற்று காலை முதல் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 2016 வளர்ச்சியின் பொழுது பெரிய விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிய பிறகு பெரிய விவசாயிகள் வாங்கிய குறுகிய கால கடனை விவசாயிகளின் கையெழுத்தை பெறாமலே போலியாக கையெழுத்து போட்டு மத்திய கால கடனாக அதிமுக அரசு மாற்றி வைத்தது. ஆகையால் விவசாய கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுகிறோம். மேட்டூரிலிருந்து வெள்ள நீராக கடலில் கலக்கும் வெள்ள நீரை மேட்டூர் அணையின் வடப்புறம் கால்வாய் வெட்டி ஐயாற்றுடன் இணைத்து சேலம், நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்ட விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுகிறோம். அதேபோல் ஆலடியாறு டேமில் துளையிட்டு கீழ்கூடலூர், கம்பம், தேனி, பெரியகுளம், திண்டுக்கல் ஏரியோடு கடவுர் வழியாக பொன்னியாறு டேமில் இணைத்தால் தேனி, மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி மாவட்ட விவசாயிகள் பயன்பெற முடியும். இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் கோவில் நிலங்களை தலைமுறை தலைமுறையாக சாகுபடி செய்தும் குடியிருந்து வரும் விவசாயிகள் வெளியேற்றாமல் வீட்டிற்கு வாடகையும் குத்தகைதாரராக பதிவு செய்து விவசாயிகளையும் பொதுமக்களையும் காப்பாற்ற வேண்டுகிறோம். குறிப்பாக தக்காளி, வெங்காயம், காய்கறிகள் 1 கிலோ ₹1 விற்கும் பொழுது கிராமங்களில் குளிர்சாதன கிடங்கை அரசே கட்டி கொடுத்து அதில் 1 கிலோ காய்கறிகளுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக ₹10 கடன் கொடுத்து வைத்திருந்தால் 1 கிலோ ₹100 முதல் ₹150 வரை விலை வராமல் 1 கிலோ தக்காளி வெங்காயத்தை ₹40 பொதுமக்களுக்கு விற்க முடியும் என்றார். தனியார் நிறுவனங்களுக்கு ₹5 லட்சம் பணம் கொடுத்து 48 மாதங்களில் ₹7 லட்சம் கட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிவிட்டு ₹62 லட்சம் கடனை திருப்பி கட்டிய பிறகு 71 மாதங்களாகி 11.5 லட்சம் கட்ட சொல்லி ஒரு தவணை கட்டவில்லை என்றால் டிராக்டர் கார்களை தூக்கி செல்பவர்களை கைது செய்ய வேண்டுகிறோம். மேலும் 100 நாட்கள் கூலி, பிரதமர் பென்ஷன், முதியோர், உணமுற்றோர், உதவி உதவித்தொகையை, வீட்டு கடன் கொடுக்கும் பணத்தை வங்கிகள் விவசாய கடன் பாக்கிக்காக பிடிக்கக்கூடாது என்று மத்திய அரசு கூறிய பிறகும் பிடிக்கும் வங்கி மேலாளர்களை கைது செய்ய வேண்டுகிறோம். 100 நாட்கள் வேலையாட்களை கோடை காலமான 4 மாதங்களில் வேலை கொடுத்துவிட்டு சாகுபடி காலமான 8 மாதத்திற்கு விவசாய வேலை செய்ய அனுமதிப்பதுடன் சாகுபடி காலத்தில் 100 நாட்கள் வேலை கொடுத்து விவசாயத்தை அழிக்கக்கூடாது என்று வேண்டுகிறோம். விவசாயிகளின் நிலநாள் கோரிக்கையான நெல்லுக்கு கிலோவுக்கு ₹54, கரும்புக்கு 1 டனுக்கு ₹8100 வழங்க உதவிட வேண்டுகிறோம். காவிரியில் மேகதாது அணை கட்டக்கூடாது என்று காவிரியில் மாதம் தண்ணீர் திறக்க மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் உரிமைக்காக ஜனநாயக நாட்டில் டெல்லி சென்று போராட முதலமைச்சர் அனுமதி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து ஐயாக்கன் பேசியதாவது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கவும் விளைவிக்கும் பொருட்களை விளைபொருளுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும், விவசாயிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறோம். பாஜக சட்டமன்ற உறுப்பினரானது சீனிவாசன் வீட்டிற்கு 6000 ரூபாய் தருகிறோம் என்று கூறுகிறார். எத்தனை பேருக்கு தருவார்? இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம். மேலும் காவிரியில் இருந்து சரியாக தண்ணீர் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெருமின்னலுக்கு ஆளாகியுள்ளனர். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகிறார்கள். இதை மத்திய அரசு மாநில அரசும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. நாங்கள் விவசாயிகளுக்கு அனைத்தும் சேர்த்து விட்டோம் என்று சோற்றில் முழு பூசணிக்காயை மறைக்கிறார்கள். நாங்களும் சோற்றில் முழு பூசணிக்காயை மறைக்க முயற்சி செய்தோம், ஆனால் முடியவில்லை. மாநில அரசு உடனடியாக விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மேலும் தீவிரமடையும் என தெரிவித்தார்.